வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹால்ஃபியர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்கறதுக்கு மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுனு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் 8th ஸ்டாண்டர்ட் காமன் ஹால்ஃபியர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அரையாண்டு பொது தேர்வு 2023 சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். டோட்டல் மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஆஃப் அவர் கொடுத்துருக்காங்க, 2.5 மணி நேரம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க. 1 mark பொறுத்த வரைக்கும் 14 1 mark கொடுத்துருக்காங்க. ஸோ 1 mark பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த சரியா தவறா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 mark இளவரசர் என்றி மாலுமி என்றி என ஏன் அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்சஸ்ரீலாம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, மகாநகரங்கள் 3 பெயர்களை குறிப்பிட, மண்ணின் வகைகளை கூறுக, காலநிலை வரையறு, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை, ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நடவடிக்கை ஏதேனும் 4 கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 1955 இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நீவிர் அறிவது யாது. அடுத்து சமய சார்பினை என்பது எதனை குறிக்கிறது, மனித உரிமைக்கான உலகளவிய அறிவிப்பின் முக்கியத்துவத்தை எழுதுக, இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் அச்சிட்டு வெளியிடுவது யார், பொருளாதாரத்தின் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை, முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு எவையேனும் 9 விரிவான விடையிலி, 47th வினா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, காலநிலை மற்றும் வானிலை, வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல் சார்ந்த தொழிலகங்கள். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுவது ஏன், 2 கர்நாடக போர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக, 1857 புரட்சியின் தோல்வி காரணம், தேசிய கல்விக் கொள்கை பற்றி வரி, வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது, நகரமயமாக்கலில் ஏற்படும் சவால்கள் ஆராய்க, தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குக, ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து சமய சார்பற்ற கல்வி நமக்கு ஏன் தேவை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஹால்ஃபியர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.